கோயிலுக்கு போறதே இல்லை, தேவையில்லை எங்களுக்கு. இந்த நாளில் போற மனு வைக்காதீங்கமானால் காமராஜருடைய கொள்கை ஒருவர் கேட்கிறான். நேற்று காமராஜருடைய கொள்கை மது இல்லையே, நீங்க மதுக்காக போராடுகிறீங்கன்னு ஒருவர் கேட்டார். காமராஜருடைய கொள்கை மது இல்லை என்றுதான், உண்மைதான். அது என்ன கொள்கை? பூரண மது விலக்கு. காமராஜர் கொள்கையே பூரண மது விலக்கு. அந்த பூரண மது விலக்கு இருக்குமானால் அந்த கல்வி கேட்க போவது இல்லை. ஆனால் இங்கே ஆங்கில மது சாராயம் இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கும் போது இயற்கையான பானம் ஒரு மோரில் இருக்கக்கூடிய புளிப்பு தாங்க இருக்கு. கல்லு அவங்களே ஆய்வு பண்ணியிருக்காங்க, அரசு ஆய்வு பண்ணியிருக்கு. அரசு ஆய்வு பண்ணி 4% தாங்க இருக்கு. 4% ஆல்கஹால் மோர்ல இருக்கு, தயிரில் இருக்கு, கல்லுல இருக்கு. இதுக்கு மேல எதுவுமே இல்லை. அதனால அந்த உரிமையை நாங்க கேட்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க கலப்படம் பண்ணிடுறீங்க. சரி, கலப்படம் நாங்க தான் பண்றோம்னு சொல்லி சொல்றீங்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல என்ன அப்படியே பியூரா வந்துட்டு இருக்கா? நீங்க இருக்க டாஸ்மாக்ல என்ன கலப்படம் நடக்குது? என்னங்க நடக்குது? மொலாசஸ் கழிவு தானங்க, கரும்பு சக்கல இருந்து வரக்கூடிய மொலாசஸ் கழிவு. ஏன்னா டீசல் தானே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த டீசலை பயன்படுத்திக்கிட்டு தான் ஜென்ரேட்டர் உபயோகப்படுத்தினாங்க. அந்த ஜென்ரேட்டர் பயன்படுத்தின அந்த டீசல் இப்ப நம்ம மதுவில் சாராயத்தில் கலந்த பிறகு நிறைய கம்பெனி ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஆந்திராவுக்கு போயிட்டாங்க நிறைய பேர். ஏன்னா அந்த பயோடீசல் யூஸ் பண்ணவங்க, ஏன்னா பயோடீசல் இன்னைக்கு மதுவில் கலந்து வித்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க குடிக்கிற மது எல்லாம் நீங்க குடிக்கிறீங்களா? பிராந்தி எல்லாம் அது என்னது? பயோ டீசலுங்க. ஒரு டீசலை தான் கலந்து குடிச்சுட்டு இருக்கிறீங்க. அதுல சுவை மாத்தி இருக்கிறாங்க, கலர் மாத்தி இருக்கிறாங்க, ஆல்கஹால் ஸ்பிரிட் பண்ணிருக்காங்க, வேற என்ன பண்ணிருக்காங்க யாராவது சொல்லுங்க. இருந்தா விளக்கம் சொல்லுங்க. இல்ல, கல்லில் கலப்படம் செய்து விடுவார்கள் என்று சொல்லுகின்றவர்களுக்கு இங்க நடப்பது என்ன என்பதற்கு விளக்கம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லா அரசாங்கத்தையும் தான் கேட்கறேன். வியாபாரி பிரைஸ் லிஸ்ட் வைக்கணும், கடையில் வியாபாரம் பண்ணா பிரைஸ் லிஸ்ட் வைக்கணும். டாஸ்மாக் கடையில் பிரைஸ் லிஸ்ட் கிடையாது. என்னங்க நியாயம்? என்ன நியாயம் அந்த அரசு கிட்ட நான் கேட்கறேன், ஒட்டுமொத்தமாகவே கேட்கறேன். தனிநபர் இன்சூரன்ஸ் வைத்திருக்கணும் வாகனத்திற்கு, அரசு வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை. இது என்னங்க நியாயம்? இது என்ன? இது மக்களாட்சி தானே நடக்குது? சுதந்திர இந்தியாவை தானே நாங்கள் வாழ்றோம். எங்கள் தலைவர் பிறந்தாலே காமராஜர் சுதந்திரத்துக்காக தானே போராடினாரு. எங்க தலைவர்கள் சுதந்திரத்துக்காக போராடினாங்க. உடம்புடியில் நாங்க 1942 தனியா சுதந்திரம் அறிவித்தவங்க. தனி சுதந்திரம் இந்த இந்தியாவிலேயே 1942 திசை நிலையில் தான், உடன்குடியில் தான் முதல் சுதந்திரம் அறிவித்தது. 7 நாள் உடன்குடி சுதந்திரமாக இருந்தது. அதற்கு பிறகு ஆங்கிலேயர் வந்து அடிச்சு விரட்டி எங்களை எல்லாம் கொடுமைப்படுத்தின. முதல் சுதந்திரம் நாங்க தானே வாங்கணும். அப்ப எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? இதெல்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்கு. காமராஜர் அரங்கல்ல தான் அண்ணன் என்ன தலைமன் தலைமையில் 21/1/2010 காமராஜர் அரங்கத்தில் ஒரு கோரிக்கை மாநாடு போட்டோம். ஆட்சியாளர்களை அழைத்து, ஆட்சி செய்த அமைச்சர்களை அழைத்து கோரிக்கை மாநாடு போட்டோம். அந்த கோரிக்கை மாநாட்டில் அண்ணன் தங்கபாலும் கலந்துக்கிட்டார். அமைச்சர்களோடு சேர்ந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தங்கபாலும் கலந்துக்கிட்டார். இப்படி சொன்னா ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா இது ஆர்ப்பாட்டம், இது மற்ற நேரமாக ரொம்ப பேச முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி எல்லாம் இந்த சமூக மக்கள் நிறைய கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவருடைய கொடுமைகளை எல்லாம் போக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் செய்த போராட்டங்களுக்கு எண்ணிலடங்காத போராட்டங்கள், இந்த உரிமைகளுக்காக பல்வேறு கோரிக்கைகளை வைத்து நாங்கள் போராடி இருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு விடிகாலமாக இனியாவது எங்களுக்கு இந்த கல்லிறக்கம் உரிமையை கடைசி நேரத்திலேயாவது வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த கல்லிறக்கம் போராட்டம் தொடர்ந்து இனி எல்லா பகுதிகளிலும் நடக்க வேண்டும். ஒரு பகுதியில் நடக்கிற போராட்டம் வெற்றி பெறாது. தொடர்ந்து சென்னை முதல் குமரி வரையிலும் இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக எடுத்துக்கொண்டு சென்றால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தம்பிகள் ஒரு 4-5 பேர் போராடினாங்க, உன்னாவது இருந்தாங்க. நாங்கள் தலைவரோட அந்த இதில் போய் கலந்துக்கிட்டோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்க? தொடர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஒரு 5-6 நாள் 8 நாளைக்கு மேலே தொடர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. தொடர் உண்ணாவிரதம் இருந்ததுனால தான்
அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வெற்றி பெற்றது. அந்த இளைஞர்கள் அன்றைக்கு தொடர்புன்னா அவர்தம் இல்லாமல் இருந்திருந்தால் அது வெற்றி பெற்றிருக்கவே முடியாது. இன்றைக்கு அது வெற்றி அடைந்திருக்கிறது சொன்னால் அதற்கு தொடர் போராட்டம் தான் காரணம். ஆகவே நாம் தொடர் போராட்டத்தை எடுத்தால் மட்டும்தான் இனி வருங்காலத்தில் வெற்றி பெற முடியும். எங்களுக்கும் வயசாகிட்டே போகுது, நாங்களும் 30 வருடமா தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கிறோம். அடுத்து நாங்க போராட்டத்தை நிறுத்தினாலும் அடுத்து நாங்க போராட்டத்தை நிறுத்த மாட்டோம்னு சொல்லி எங்க தம்பிங்கெல்லாம் இப்ப வந்துட்டாங்க. எங்க இளைஞர் படம் இப்ப எந்திரிச்சிச்சு. எங்க நாங்க முந்தின காலமா எல்லாம் கிடையாது. நீங்க வேட்டி கட்டின நாடார பார்த்திருப்பீங்க, ஆனா பேண்ட் போட்டா நாடாரியும் ஜீன்ஸ் போட்டா நாடாரியும் எம்மத்தான் பார்க்க போறீங்க. அந்த நாடார் வரும்போதுதான் உங்களுக்கு என்ன தெரியும். நாங்க வேட்டி கட்டின நாடார்கள் காமராஜர் காங்கிரஸ் கொள்கை எங்களுடைய தேசிய கொள்கைகளை நாங்கள் நேசித்து அமைதி காத்து நாங்கள் வாழ்ந்து வந்தோம். இன்னும் எங்களுடைய சமூகம் அமைதி காக்குமா என்றது ஐயப்பாடு. நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் நாங்களும் நடந்து கொள்ள வேண்டிய நிலை இருக்கும். எனவே அரசுகள் இனியும் எங்களை ஏமாற்ற முடியாது. இங்கே ஏவைத்தாத கள்ளச்சாராயத்திலே 100 பேருக்கு மேல மரணமடைந்திருக்கிறார்கள், விஷச்சாராயத்திலே மரணமடைந்திருக்கிறார்கள். பல தகவல் இருக்கிறது. மதுவை குடித்து மாணவன் பள்ளி கொடுத்து பெஞ்சு விற்று மாணவன் மது குடித்திருக்கிறார். பெண்கள் 25 விழுக்காடு மதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பெண்கள் 25 விழுக்காடு இன்றைக்கு மதுக்கடைகளே மருந்து மது அருந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. பார்கள் என்று சொல்லியும் பப்பு என்று சொல்லியும் பெண்களுக்கு மதுவை கொடுத்து பயிற்சி அளிக்கிறார்கள். இனி ஆண்கள் குடித்தால் வருவாய் பத்தாது என்று சொல்லி பெண்களுக்கு இளம் பெண்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களையும் குடிக்க வைத்து அவர்கள் மூலமாக மேலும் 50 விழுக்காடு வருவாயை பெருக்குவதற்கு செய்கிறார்கள். ஆகவே அரசு கவனம் கொள்ள வேண்டும். அண்ணன் தனபாலன் அவர்கள் தொடர்ந்து போட்டுகின்ற இந்த போராட்டம் நிச்சயமாக ஒரு முறை வெற்றி அடைவதற்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருந்து வெற்றி அடைய வேண்டும். இன்னும் நிறைய இருக்கு, 2 மணி நேரம் ஆக வேண்டாம் படி தயவுசெய்து படி நிறைய இல்லை அரசு